வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு. அதுக்கு தேவையான பொருள் நான் எடுத்து வச்சிருக்கேன், அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். ரெண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா மெலிஸ் மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு தக்காளி மெலிஸ் மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா. நான் அவரைக்காய் வெண்டைக்காவையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி மெலிஸ் மெலிசா கட் பண்ணிக்கோங்க பொரியலுக்கு. மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இருந்தால் போதும். எண்ணெய் காஞ்சிச்சு, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். நல்லா குந்திச்சதுக்கு பிறகு கொஞ்சம் அந்த சாஸ் வேகிற அளவுக்கு நமக்கு தெரியும் இல்லையா, தண்ணி மட்டும் தெரிச்சு மேலே. சும்மா ஒரு கிளாஸ் கூட வேணால் அதில் கம்மியாக மேலே தெரிச்சு விடுங்க. தெரிச்சிட்ட பிறகு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா சரியாயிடும். அந்த தண்ணி சுண்ற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா அவ்வளோதான். அவரைக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கும் பாருங்க, நல்லா கொதிக்குது. வெந்தாச்சு காயும் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு, அது சுண்ட அளவுக்கு மூடி வச்சிடும். வெண்டைக்காய் பொரியல் ரெடி, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சுண்டிடும். சுத்தமாக தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சோண்டு ஜீரகப்பாவும் இவ்வளோதான் போட்டு நான் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன் ஜீரகப்பாவை. அதை கொஞ்சமாக போட்டு நல்லா கலரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம அவரைக்காய் பொரியல், எடுத்து சாப்பிடலாம். அப்புறம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா வெண்டைக்காய் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.